ஒருத்தர் நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது ஜாதியில் இல்லை சார். அவனுக்குள்ள இருக்கிற குணத்துல தான் சார். விக்ரம் படத்துல சூர்யா அவர்களுடைய கதாபாத்திரம் இதுதானா, அவர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் வந்து பண்றாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ரிவீல் ஆயிருக்கு. கூடவே நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லோக்கி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு யூனிவர்ஸை தமிழ் சினிமால உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் வந்து வெளியாயிருக்கு. அதாவது கேஜிஎஃப் ஸ்டைல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை அவரே வந்து உருவாக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய வளர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு. ஒரு பேங்க் மேனேஜர், அதுக்கடுத்து ஷார்ட் பிலிம் டைரக்டர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாநகரம் ஒரு படம் பண்றாரு. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து கார்த்தி அவர்கள் கூட கைதின் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் பண்றாரு. அதுக்கடுத்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து மாஸ்டர் அண்ட் இப்போ உலக நாயகன் கமல் ஹாசன் அவர்கள் கூட விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பண்றதா இருந்தாருப்பா, அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது இல்லையா. அதுல முக்கியமான ஒரு படம் என்னன்னா நம்ம சூர்யா அவர்கள் கூட ஒரு படம் வந்து பண்றதா இருந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காமிக்கை பேஸ் பண்ண படம், அதாவது இரும்பு கை மாயாவி அப்படின்றது தான் படத்தோட டைட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த படத்துல நம்ம சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை ஃபுல்லா இரும்பா இருக்கிற மாதிரி ஒரு காமிக் ரோல் தான் வந்து பண்றதா இருந்தது. அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் அது பண்ண முடியாம போனது அண்ட் டேட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இருந்ததுன்னே வந்து சொல்லலாம். இப்போ அந்த இரும்பு கை மாயாவி படத்துக்கான ஒரு லீடை தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. விக்ரம் படத்துல சூர்யா அவர்கள் இருக்காரு இல்லையா, ஸோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை, அதாவது ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க ட்ரைலரோட ஸ்டார்டிங்லயே வந்து சூர்யா அவர்கள் அந்த கத்தி தூக்கி வீசுவார் இல்லையா, அப்ப அவருடைய கையில வந்து பாத்தீங்கன்னா கையே இல்ல, ஒரு இரும்பு மாதிரியான கையை தான் இருக்கு. சோ கண்டிப்பா இரும்பு கை மாயாவிக்கான ஒரு லீடை தான் விக்ரம் படத்துல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கைதி படத்தோட ரெஃபரன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம மார்வல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கனெக்ஷன் வந்து விட்டு அடுத்தடுத்து வந்து தொடருவாங்களோ அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லோக்கி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமால ஒரு யூனிவர்ஸே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வந்து வெளியாயிட்டு இருக்கு. இதை கேட்ட நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் பல பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷத்துல இருக்காங்க. அதாவது ஹாலிவுட்ல மட்டும் இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்து ரசிச்ச நமக்கு நம்ம தமிழ் சினிமாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விக்ரம் படத்துல நம்ம சூர்யா அவர்கள் இரும்பு கை மாயாவியா வரப்போறாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா கெஸ் தான்ப்பா வேற ஏதாவது கேரக்டரா தான் இருக்கும், அதாவது சொல்லியிருந்தாங்க இல்லையா கைதி படத்துல இருந்த அடைக்கலம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் இருக்காரு இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்கும் கேங் லீடரா வரப்போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்க சொல்லுங்க விக்ரம் படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் சூர்யா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு படத்துல அப்படின்ட்டு நீங்க ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா பத்தினா சுவாரஸ்யமான அப்டேட்ஸை கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாயிங் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எழுதும் போதே எஸ்கே சார் மைண்ட்ல வச்சு, ஆமாம் இந்த கேரக்டரைசேஷனே ஒரு மாதிரி ஃபன்னான ஒருத்தன் அவன் இருந்தாலே ஜாலியா அப்படி இருக்கிற ஒரு ஆள் தான். இந்த படத்துல வந்து தம்மு தண்ணி ஒரு வல்கரான விஷயங்கள் இருக்கக்கூடாது, நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். இந்த கதை சொல்லி முடித்தோன்னே அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. இந்த படமும் அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை உங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்.